ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன். என்னோட ஃபஸ்ட்டு ரெசிபி நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அதுதான் வெந்தயக்கீரை பாயசம். என்னடா இது வித்தியாசமாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகுது. கண்டிப்பாக வாங்க, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு, மழைக்கு கொஞ்சம் கூட அப்படியே சாஞ்சிருக்கு. இதை உடனடியாக எடுத்து நம்ம அந்த பாயசத்தை செய்ய போகிறோம். கீரை, இந்த வெந்தயக்கீரை வளர்றதுக்கு பார்த்திங்கன்னா 30-35 நாள் போதும். பெருசாக இதுக்கு மெயின்டெனன்ஸும் கூட தேவையில்லை. மண் மட்டும் இளக்கமாக இருந்தால் போதும். இந்த மாதிரி கூட்டமாக விதைச்சோம்னா கண்டிப்பாக எந்த வேஸ்ட்டும் இல்லாமல் இந்த நிறைய கீரை நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ், ப்ரோட்டீன், மெக்னீஷியம், மேங்கனீஸ், சாலிபிள் ஃபைபர், அதாவது கரையக்கூடிய நார்ச்சத்து, இதெல்லாமே நிறையா இருக்குது. இந்த மாதிரி இயற்கை உரங்களெல்லாம் பயன்படுத்தி நம்ம வீட்டிலேயே விளைவிக்கும் போது பார்த்திங்கன்னா அதோடய சத்துக்கள் எல்லாமே முழுசாக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ பச்சையாக ரொம்ப ஆசையாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போய் இதில் நம்ம பாயசம் செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக வெந்தயத்தை வந்து நம்ம உவர்ப்பு தன்மையினால் நம்ம நிறையா யூஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறோம். ஆனால் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெயின் டிஷ்ஷாகவே இவங்க அடிக்கடி செய்வாங்க. அதனால தான் அந்த புது ரெசிபியும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் வெந்தய கீரையை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பால், வெல்லம், முந்திரி, திராட்சை, தேங்காய் துருவல், பூசணி விதை, தேவையான அளவு நெய், கூட சுக்குப்பொடி, ஏலக்காய் பொடி, தேவையான அளவு தண்ணி. இப்போ பாருங்கள் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்குது. இதில் கீரையை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி வைக்கணுங்கிறது இல்லை, கீரை சீக்கிரமாக வெந்துடும். கீரை வைக்கும் கீரையை எப்போவுமே நம்ம மூடி வைக்காமல் தான் சமைக்கணும். எந்த கீரைனாலுமே கீரை நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரத்தை நம்ம வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் வாசம் பிடிக்கல அப்படிங்கிறவங்க தேங்கெண்ணெய் கூட ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நெய் நல்லா உருகி காஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கிற பொருள்களெல்லாம் இதெல்லாம் வறுத்துக்கலாம். முந்திரி, திராட்சை, பூசணி விதை, தேங்காய் துருவல், இது எல்லாத்தையுமே பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வரும். எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது கீரையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கீரையை மட்டும் தனியாக நம்ம வடித்து எடுத்துக்கலாம். கீரை தனியாக எடுத்தாச்சு. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா தேன் கலந்து நம்ம இதை அப்படியே குடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மஞ்சத்தூள் போட்டு ஒரு டீ மாதிரி கொதிக்க வச்சு கூட குடிச்சுக்கலாம். இது எதுவுமே இல்லை எனக்கு பிடிக்கலை அப்படின்னா ஆற வச்சு செடிகளுக்கு கண்டிப்பாக ஊற்றிடுங்க. நல்ல உரமாக அதில் இருக்கும். இப்போ பாருங்கள், அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிற வெல்லத்தை சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம இதை கரைச்சிக்கலாம். பாகு பதத்தில் நம்ம காய்ச்சணுங்கிற தேவையில்லை. வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். வெல்லம் கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து வடிகட்ட தேவையில்லை. எனக்கு இதில் வெல்லம் கிளியராக இருக்குது இன்றைக்கி, அதனால் இதிலையே இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்த போகிறேன். தேங்காய் பாலும் வெல்லமும் சேர்ந்து நல்லா ஒரு பாதியாக குறையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். உங்களுக்கு விருப்பமான டேஸ்ட்டுக்கு வெல்லம் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்திக்கிங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது வேக வச்சு வச்சுருக்க கீரையும் நம்ம சேர்த்திக்கலாம். 2-3 கொதி வந்தால் போதும். ஏன்னா கீரை ஏற்கனவே வெந்திருக்கிறனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போது சுக்குப்பொடி, ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கூடவே வறுத்து வச்சுக்கிற பொருள்களையும் சேர்த்து
கலந்து விட்டுட்டு ஒரு பவுலில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூடான சுவையான வெந்தயக்கீரை பாயசம் ரெடியாக இருக்குது. வெந்தயம் வெந்தயக்கீரை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வாட்டரை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். அதனால் இதில் இருக்கிற சாலிபிள் ஃபைபர், அதாவது கரையக்கூடிய நார்ச்சத்து வந்து ஒரு ஜெல் மாதிரி ஆயிரும். இதை நம்ம இப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா பசி வந்து நம்மளுக்கு குறையும். அதனால தான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களும் இந்த இது வெந்தயம் வெந்தயக்கீரையை அடிக்கடி எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ பாயசம் ரெடியாக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உழைப்பிற்கு பின் புசித்தல் இனிமை. நன்றி, வணக்கம்.